கேட்கிறது மிக முக்கியம். எதை கேட்குறீங்க? காது ரொம்ப முக்கியங்க. காது ரொம்ப எதை கேட்குறீங்க மிக முக்கியம். மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இப்போ யாருடைய வார்த்தை கேட்கும் பொழுது? எலிசபெத் மரியாளுடைய வார்த்தை கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற வயிற்றில் இருக்கிற பிள்ளை துளிர்ச்சான். ஏன்? வார்த்தையில் உறுதி உள்ளே வந்துடுச்சு. அப்படியா கடவுது அப்படின்னு சொல்லி அதை நம்பி அந்த வார்த்தையை எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. உறுதி வந்தோடனே இந்த உறுதியுள்ள ஆத்மா இன்னொரு ஆளை போய் பார்க்க முடியுது. அவங்களும் எப்படி இருக்காங்க? விசுவாச வார்த்தையாக இருக்காங்க. விசுவாசம் விசுவாசம் அதாவது கிருபையும் சக்தியும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் போட்டிருக்கவே பைபிள். அப்போது ரெண்டு பேரும் கிருபையும் சக்தியும் ரெண்டும் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளிருக்கிற பிள்ளை துள்ள ஆரம்பிக்குது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாராச்சும் கூட பேச போனீங்கன்னா உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்புறத்தக்கதான நபர்களை தேடி போங்க. அவங்கள வார்த்தை கேளுங்க. கேட்குறது மிக மிக முக்கியம். கேட்பது மிக முக்கியம். அந்த வார்த்தை நீங்கள் கேட்டால் தான் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றம் உண்டாகும். கேட்காத வரைக்கும் மாற்றம் உண்டாகாது. நீங்கள் எதை கேட்குறீங்க? மற்றதெல்லாம் கேட்கறனால தான் உள்ளுக்குள்ளே கவலை துள்ளுது, துக்கம் துள்ளுது, பயம் துள்ளுது, பிரச்சனை துள்ளுது. அது ஆயிருமோ இதாயிருமோ? ஏன்னா வார்த்தையின்படி ஆக்கணும்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு உள்ளுக்குள்ளே உறுதி வந்தோடனே இந்த அம்மா போய் எங்கள் பேசும்பொழுது உள்ளுக்குள்ளுக்கிற அந்த பிள்ளை துளிர்ச்சான். ஏன் துள்ளுதுன்னா விசுவாச வார்த்தை எங்கெல்லாம் கேட்கும் பொழுது விசுவாசம் விசுவாசம் சேரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். கேட்பது மிக மிக முக்கியம். பார்ப்பதை விட கேட்பது மிக முக்கியம். அதான் பைபிளில் அடிக்கடி ஆண்டவர் சொல்வார், காதுலவன் கேட்க கடவன், காதலவன் கேட்கடவன், காதலவன் கேட்கடவன். ஏன் அடிக்கடி அவர் சொல்கிறார் காதலவன் கேட்கடவன், காதலன் கேட்கடவன், காதலன் கேட்கடவன்? ஏன் சொல்கிறார்னா கேட்கறது மிக முக்கியம். எதை கேட்குறீங்க? இங்கே காது ரொம்ப முக்கியங்க. காது ரொம்ப எதை கேட்குறீங்கன்னு மிக முக்கியம். பிரச்சனையை கேட்டுக்கிட்டு, கவலையை கேட்டுக்கிட்டு, இல்லாமையை கேட்டுக்கிட்டு, தருத்திரத்தை கேட்டுக்கிட்டு, பயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதுதான் கிரியை செய்யும். வாழ்க்கை எப்படி செய்யணும்னு தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, பணமே இல்லாமல் இருக்குது, எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை நீங்கள் கேட்குறீங்க மிக முக்கியம். அந்த கேட்குறதாங்க தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டால் கேட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சா உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இதை போய் அங்கே சொல்லும் போது உள்ள துள்ள ஆரம்பிக்குது. கேட்பது மிக மிக முக்கியம். அப்போ நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்றால், வார்த்தையாய் நீங்கள் மாறினால், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை வார்த்தை செய்யும். அப்போ வார்த்தையை மரியாதை அக்செப்ட் பண்ணிவிட்டு விசுவாச வார்த்தையை அக்செப்ட் பண்ண மட்டும் இல்லை, அந்த வார்த்தையை எப்படி இவங்க கேட்டாங்களா கேட்கலையா, அக்செப்ட் பண்ணிக்காங்களா பண்ணலையா, இல்லை வெளியே மட்டும் தலையாடிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பழையகுடி கருத்துடன் போயிட்டாங்களான்னு சொல்லி எப்படி தெரியும், எங்கே தெரியும், எப்போது தெரியும் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், வாயில் தெரியும். எப்படிங்க வாயில்? மரிய ஆள்னு கேட்டு மட்டும் இல்லை, அவள் அங்கே போய் என்ன செஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்டா. எப்படிலாம் பேச பாருங்கள், லூக்கா
ஒன்னாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மரியாவுடைய பேச்சே மாறி போச்சு. இன்னும் குழந்தையே பிறக்கல, ஆனா குழந்தை பிறந்தது போல பேசுறது, குழந்தை பிறந்தது போலயே பேசுறது. லூக்கா 1 46 அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, பிள்ளையை பெற்ற மாதிரி பேசுறான், சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வார்த்தின்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பேசுற பாருங்க, எல்லா எண்ணெயை பாக்கியவது என்பார்கள். ஆயிடுச்சு, நடக்க முடியாத காரியம், புருஷனே அறியேனே, இது எங்குமே எந்த உலகத்தில் நடக்காத ஒரு காரியம். இவன் நம்பினால தான் பேச்சு மாறிடுச்சு.